நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். ஏற்கனவே உளவுத்துறையின் அறிக்கையை பார்த்து அதிர்ந்து போன ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சார யுக்தியை மாற்றி இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தன்னுடைய வியூகத்தையும் யுக்தியும் மாற்றியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மிரட்டுகின்ற யுக்தியை கையில் எடுத்திருக்கிறது என்று அவரே குறிப்பிடுகின்றார். யாரெல்லாம் திமுகவினுடைய ஊழலையும் திமுகவினுடைய முறைகேடையும் திமுக கட்சியில் இருக்கு நிலவுகின்ற உட்கட்சி பூசலையும் திமுக அராஜகத்தையும் திமுகவினுடைய நிர்வாகிகளும் மூத்த நிர்வாகிகள் செய்கின்ற அரசியல் உள்ளடி வேலைகளையும் ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் யாரெல்லாம் வெளியே கொண்டு வருகின்றார்களோ அவங்களை எல்லோரையும் லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து மிரட்டுகின்ற போக்கை கையில் எடுத்திருக்கிறது திமுக. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் தொடுத்திருந்தார். இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலானது கண்டிப்பாக திமுக ஆட்சியில் நேர்மையாக நடைபெறாது, காவல்துறை வைத்து வெற்றி பெற்றவர்களை கூட வெற்றி பெறாதவர்களாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரிகளை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். நேற்று இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை வந்து வெளியிட்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவினருடைய பல பேருடைய வேட்பு மனுக்கள் பிழை இருக்குது என்று சொல்லி நிறைய நிராகரிக்கின்ற வேலைகள் எல்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க. எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. இப்படியெல்லாம் செய்து ஒருபோதும் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை தடுத்துவிட முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சார யுக்தியை ஒட்டுமொத்தமாக மாற்றியிருக்கின்றார். இந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி பிரச்சாரம் பண்ணார்? வேனில் ஏறிக்குவார், ஒவ்வொரு ஊராக போவார். அதிமுக ஆட்சி 4 ஆண்டு காலத்தில் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறது, மக்கள் அதனால் பலன் பெற்றவர்கள் யார் யார், எவ்வளவு பேர், இன்னும் ஆட்சி தொடர்ந்தால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் என்று வரிசையாக தான் செய்த நலத்திட்டங்களை மட்டுமே சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டு வந்தார். ஆனால் திமுக என்ன கையில் எடுத்தது, அதிமுக என்ன ஊழல் செய்திருக்கிறது, 4 ஆண்டு காலத்தில் அமைச்சர்கள் செய்த அடாவடி என்ன, எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆட்சிக்கு வந்தார், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே சசிகலாவை என்ன பண்ணார், எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு பன்னீர்செல்வத்தை ஏன் இணைச்சார், அப்படி இணைக்கின்ற போது ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கின்ற மர்மத்தை வெளியே கொண்டு வரும் என்று சொன்னார், எதையாவது செய்தாரா, அதோட அதிமுக அமைச்சர்கள் மீது இருக்கின்ற எல்லா ஊழலையும் தூசி தட்டுவேன் அப்படின்னு அதிமுகவினர் மீது இருக்கின்ற எல்லா விதமான குற்றச்சாட்டையும் ஒன்று விடாமல் ஸ்டாலின் அவர்கள் அடக்கி கொண்டு வந்தார். அந்த யுக்தியை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கின்றார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்னொரு யுக்தியும் கையில் எடுத்திருக்கின்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போதெல்லாம் நேரடியாக மக்களை சந்தித்து இந்த அதிமுகக்கான வாக்கை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா, மக்களை நாம் சந்திக்கின்றோமோ இல்லையோ மக்களிடம் நேரடியாக இத்தனை நாளும் தொடர்பில் இருந்த நிர்வாகிகளை போய் சந்தித்து மேலும் நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நெருக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அதிமுகவினுடைய நிர்வாகிகளை சந்திக்கின்றார். இப்போ அதிமுகவுக்கும் அதனை தாண்டி மக்களுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கின்றது என்பதை பற்றியும் புரிந்து கொள்கிறாங்க. இரண்டாவது, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும் நல்லாவே தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் இனி நிர்வாகிகள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை தரும். இரண்டாவது, தேர்தல் களத்தில் ஆளுங்கட்சியை உறுதியாக எதிர்த்து நிற்பதற்கான தெம்பும் நாம் போய் சந்திப்பதனால கிடைக்கும் என்று தேர்தல் வியூகத்தை அப்படியே மாற்றியிருக்கின்றார். அதாவது எப்பவுமே சரி அதிமுகவினுடைய தன்மை என்ன என்று சொல்கின்றவர் இந்த முறை திமுக பற்றி முதல்ல சொல்றார், இரண்டாவது ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்றார், மூன்றாவது இந்த 4 மாத ஆட்சியை பற்றி சொல்றார், 4வது திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளை பற்றி சொல்றார், 5வது திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் எப்படி பழி வாங்க படுறோம் என்பதை பற்றி சொல்றார், 6வது அதிமுகவில் 8 முன்னாள் அமைச்சர்களை இழுத்து
இன்றைக்கு திமுகவுல அவங்க அமைச்சராக மாத்தி இருக்குது. நாமெல்லாம் வாடகை ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். ஆனால் இன்றைக்கு திமுக எங்க பக்கம் இருந்த அமைச்சர்களை இழுத்து வாடகை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அதாவது திமுகவுல தகுதி வாய்ந்த ஆட்கள் கிடையாது. அதனால தான் ஆதிமுகவில இருந்து ஆட்களை இழுத்து இன்றைக்கு ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது. அதனால் பெரிய செல்வாக்கு பெற்றவர்களோ அல்லது உள்ளாட்சி தேர்தல களத்துல இறங்கி வேலை பார்க்க கூடியவர்களோ அவங்கெல்லாம் கிடையாது என்று சொல்லி அதிமுக செய்த நலத்திட்டங்களை சொல்வதை விட்டுவிட்டு திமுக மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கி கொண்டு வராரு. அதுவும் ஒரு மேடையில பேசின விஷயத்த இன்னொரு மேடையில எடப்பாடி பழனிசாமி பேசல. அதாவது எப்போதும் கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி எல்லா இடத்துல ஒரே விஷயத்த பேசணும்னா அது நிர்வாகி மட்டத்திலும் சரி மக்கள் மட்டத்திலும் சரி போர் அடிக்கும் என்று அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒரு இடத்துல திமுக கட்சியை பற்றி சொன்னார்னா, அதாவது அண்ணா எப்படி கட்சியை தொடங்கினாரு, கலைஞர் எப்படி கட்சியை கைப்பற்றினாரு, இன்றைக்கு அந்த கட்சி எப்படி குடும்ப கட்சியா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்லுவார், அவருடைய தனிப்பட்ட விவரங்களை சொல்லுவார். அதற்கு பிறகு இந்த 4 மாத ஆட்சியில திமுக அரசாங்கம் தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை பற்றி பட்டியலிடுவார், செய்யாதது இன்னும் எவ்வளவு இருக்குது என்பதை பற்றி பட்டியலிடுவார். அதற்கு பிறகு திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறுநில மன்னர்கள் போன்று எப்படி செயல்படுறாங்க என்ற விஷயத்தை பட்டியலிடுவார். 6வது திமுகவினர் பற்றி எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு நாங்கள் வைப்பதனால ஊழலே செய்யவில்லை என்றாலும் அதிமுகவினர் மீது அவதூறு பரப்பி எங்க மீது லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி இன்றைக்கு ரெய்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி அடக்குதல் ஒடுக்குதல் முறைக்கெல்லாம் அதிமுக ஒருபோதும் பயப்படாது என்று சொல்லி திமுக செய்கின்ற ஒட்டுமொத்த அரசியலும் தூள் தூள் ஆக்குறார். இதன் மூலமாக இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அவர் நினைக்கிறார். அதற்கான சூழலும் இன்றைக்கு கனிந்து வந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான கட்சிகள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடுது. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக நான் தான் என்று சொன்ன இங்க தினகரன் அவர்கள் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையே கிடையவே கிடையாது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தினகரன் அவர்கள் எந்த ஒரு விடயத்தையும் கையில் எடுக்கல, அமைதியா இருந்தாரு. ஆனால் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையாவது எழுந்து வருவாருன்னு பார்த்தாங்க. ஆனா கட்சி சார்பாக எந்த அறிவிப்பும் வரல, கட்சி சார்பாக யாரும் போட்டிடல, வேட்புமனு தாக்கலும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இந்த தென் மாவட்டங்களில் அதிமுக இருந்த சிக்கலானது ஒழிஞ்சு போச்சு. வட மாவட்டங்களில் 1-2 நிர்வாகிகளை போட்டு வைத்திருந்த தினகரன் அவர்கள் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அமைதி காப்பதன் காரணமாக வட மாவட்டங்களிலும் பெரும்பான்மையான இடங்களை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. 2வது, இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் பெருசா பங்களிப்பை செலுத்தவே இல்லை. அதனால் தொண்டர்களும் சரி நிர்வாகியும் சரி யார் பேச்சை கேட்டு இன்றைக்கு நம்ம செயல்படுறது என்ற குழப்பம் இல்லாம எடப்பாடி மட்டுமே தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் சுற்றி சுற்றி சுழல்வதன் காரணமாக கண்டிப்பாக அதிமுக குழப்பம் இல்லாமல் இன்னைக்கு வெற்றி பெறும் நிலையில இருக்கிறது. அதுவும் வாக்கு சேகரிக்கின்ற யுக்தியை மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன் இந்தியாவிலே இந்த செய்தி வந்திருக்குது. 2வது, அரசியல் விமர்சகர்களும் கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆளுங்கட்சி தான் எப்பொழுதுமே மாசா வெற்றி பெறும், அதுவும் திமுகவை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலை ஒருபோதும் விட்டே கொடுக்காது, கட்சிக்காரங்களுக்கு பதவியை தருவது இந்த ஒரே ஒரு தேர்தல் தான், இதுல சோடை போய்விடக் கூடாது என்பதற்காக உறுதியா களத்தில் நிற்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமி வியூகத்தையே மாத்திட்டாரப்பா, மாச களத்துல இறங்கி இன்னைக்கு விளையாடிட்டு இருக்காரு. எந்த ஒரு ஆரவாரமும் கிடையாது, எந்த ஒரு அதட்டலும் கிடையாது. நிர்வாகியை நேரா சந்திக்கின்றாரு, கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறாரு, அதற்கு பிறகு தேர்தல் வியூகத்தை வகுக்கிறாரு. அதாவது ஆளுங்கட்சி பணம் கொடுத்து ஜெயிக்கும் என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அந்த பண ஆதிக்கத்தை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பது மட்டும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி சிந்தித்தாரா சிந்திக்கவில்லையா என்பது மட்டும் தெரியல என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏற்கனவே உளவுத்துறையானது திமுக கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்து இந்த தேர்தலை சந்திப்பது கொஞ்சம் பின்னடைவு தான் என்று சொல்லிக்கின்ற இந்த தருணத்துல எடப்பாடி பழனிசாமி தன் சாதனையும் தன்னை பற்றியும் பேசுவதை விட்டுவிட்டு திமுகவுடைய குறையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்திருப்பது அரசியல் களத்தில் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்திருக்குது என்று சொல்றாங்க. பார்க்கலாம் தேர்தல் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய தேர்தல் யுக்திக்கு
வெற்றி வாய்ப்பை தருகிறதா அல்லது ஏமாற்றை தருகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.